மேக்ஸிமம் வேஸ்ட் பண்ணாங்க. நினைங்க இந்தியாவில் அந்த துணிக்கைகள் இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதனால அனாவசியமாக காசை செலவழிக்காங்க, அனாவசியமாக எதையும் வாங்கி வேஸ்ட்டாக போட்டு வைக்காங்க. யோசித்து பத்து தடவை யோசித்து ஒரு பொருளை வாங்கணும். நாங்களும் கடைக்கு போவேன், 100 தடவை பார்த்துட்டு அப்புறம் வாங்காம வந்துடுவேன். என் ஒய்ஃபுக்கு சாரி வாங்கணும்னு அவ்வளத்தையும் போய் பார்ப்பேன், எல்லாம் பார்த்துட்டு வேண்டாம் வேண்டாம். கடைசியில் எப்படியும் மனைவி அங்கே இருக்குதே, அது எங்கேயும் காணாம போனால் பரவாயில்ல, நான் வீட்டில் போனால் அங்கே இருக்கும், எதுவும் கொடுக்கணுமே, என்ன பண்ணணும் தேடி கட்டேன், ஒரு சாரி வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அது இதெல்லாம் ஓட்ட இருக்குமா, அவ்வளவு தேடி கடைசியில் ஓட்ட சாரி தான் வாங்கிட்டு நமக்கு செலக்ட் பண்ண தெரியாது. அமெரிக்க தேசத்தில் போய் ஒருத்தர் கூப்பிட்டார், நீங்க ரொம்ப வேலை பார்க்குறீங்க, யூ கம் அண்ட் டேக் ரெஸ்ட். அமெரிக்காவை கொண்டு போனார். அப்போ ஒரு 1.5 மாதம் அமெரிக்காவில் இருந்தேன். 13 சபைகளில், ஆங்கில சபைகளில் எனக்கு மீட்டிங்ஸ் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க, பிரசங்கம் பண்ணி. பிறகு கடை கூப்பிட்டு போனார், பெரிய மால், யூ கேன் பிக் எனி திங் ஃபார் யுவர் ஹோம். நான் அங்கேயும் போய் சாரி கிடக்கான்னு கேட்டேன். வேற நமக்கு வாங்க என்னதான் தெரியும், சேலை இருக்கா, தேடி 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 கட்டே செல்ல ஒண்ணு இருந்தது ஒரு இடத்துல, மற்றதெல்லாம் பிடிக்கல, உள்ளதெல்லாம் வேற வேற மாதிரி இருக்கா பிடிக்கல. இது அருமையானது போய் வாங்கி வாங்கிட்டு ரைட் போய் பார்த்து கீழே பாக்குறேன், மேட் இன் இந்தியா, இந்தியமா வந்திருக்க நீ கீழே போட்டு. ஏன்னா அங்கே வந்தால் பிற ஏச்சு வாங்குறது யாரு, அவ்வளோ தூரம் போய் மேரி இந்தியா, இதை நான் தான் திருநெல்வேலியே வாங்குவேன். சரி, இப்போ எத்தனை தடவை ஏமாந்துருக்கேன், நான் உலகத்தில் எங்கேயும் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு வாங்கிருப்பேன். வாங்கினா இதுதான் நம்ம மார்க்கெட்டில் உங்கள் வாங்கி தரேன், பாதி விலைக்கு குறைஞ்ச விலைக்கே கிடைக்கல, இதை இங்கே இருந்து சொன்னீங்களா. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன சொல்கிறேன், காசை வேஸ்ட் பண்ணாங்க, யோசிச்சு வாங்குங்க. இந்த வேஸ்ட் பண்ணுறது சில பேர் கல்யாண வீடுகளில் போய் உட்கார்ந்து வேஸ்ட்டாக 10 பேரை கூட கூட்டிகிட்டு போய் அங்குள்ள சாப்பாடெல்லாம் காலி பண்ணி வேஸ்ட் ஆக்கி, சிலர் 2 நாளைக்கு முந்தையே வந்து உட்காந்துருப்பாங்க வேஸ்ட் பண்ணுறது என்ன, அந்த வீட்டு காசை வேஸ்ட் பண்ணுறதுக்குன்னே 2 நாளைக்கு முந்தையே சொந்தக்காரங்கிற பேரில் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு சபைக்கு மட்டும் பிந்தி வருவாங்க. கல்யாண வீட்டுக்கு 2 நாளைக்கு முந்தையே போய் உட்காந்துருவாங்க, சபைக்கு 5 நிமிஷத்துக்கு முந்தைய வந்து உட்கார பிடிக்காது. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அவன் யூஸ் பண்ணுற டைம் எல்லாம் நீங்கள் அப்படி பகுத்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் 70 வருடம் உலகத்தில் வாழ்கிறான்னா அதில் 23 வருஷம் தூங்குறான், 11 வருஷம் வேலை பார்க்குறான், டிவிக்கு முன்னால 8 வருஷம் உட்காந்துருக்கான், 6 வருஷம் சாப்பிட்றான், 6 வருஷம் பிரயாணம் போகிறான், சும்மா அப்படி ஜாலியாக ஹாயாக சும்மா உட்காந்துருக்கிறது 6 வருஷம், 4.5 வருஷம் இருக்கிறான். காய்ச்சல், தலைவலி, சோகமில்ல, வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், பீச்சல், இந்த மாதிரி காரியத்துக்கு அவன் ஒரு 4 வருஷத்தை எடுக்கிறான். அதுக்கு 4 வருஷம் வேஸ்ட் ஆகுது. துணி மாத்திரம் 2 வருஷம் ஆகுது. அப்போ ஆக மொத்தம் நீங்க கணக்கெடுத்து பார்த்தா அந்த 70 வருஷத்துல எவ்வளவு மிச்சம் இருக்குன்னு பாருங்க. இப்ப நான் இவ்வளவு சொன்ன அவ்வளவு சொன்னதுல மிச்சம் எவ்வளவு இருக்குன்னா 6 மாசம்தான் மிச்சம் இருக்கு. அந்த 6 மாசத்தான் மதத்துக்கு எடுக்கிறான், ரிலிஜன். அவன் கோயில அப்பா அம்மா கும்பிட்ட கோயிலுக்கு போறதுக்கு ஒரு 6 மாசம்தான் இருக்கு அவனுக்கு. புரியுதாப்பா, அப்ப சர்ச்சுக்கு வர்றது இதெல்லாம் இப்ப நம்ம விஷயம் வேற, நம்ம ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவை பின்பற்றோம், மேக்சிமம் டைம் சர்ச்சுக்கு வரணும். நம்ம இந்த கணக்கு உங்களுக்கு பொருந்தாது, இது ஒரு பொதுவான மனிதன். மதத்துக்கு 6.5 வருஷம்தான் எடுக்கிறான். ஆனால் பாருங்க, அவன் டைம் மிச்சம்லாம் தூங்குறதுக்கு மட்டும் 23 வருஷம் எடுக்கிறான். ஸோ இப்படி 70 வருடத்தை அவன் வீணாக்கிறான்.
அப்ப அங்க செத்த பிறகு கடவுள்கிட்ட போய் நிற்கும் போது, நீ எவ்வளவு நாள் தந்தேன்னு 70 வருஷம் தந்தேன், என்னப்பா செஞ்ச 23 வருஷம் தோகுடா ஆண்டவரே, 16 வருஷம் வேலை பார்த்தேன் ஆண்டவரே, எனக்காக என்னப்பா பண்ண, ஒன்னும் பண்ணல பாண்டவரே, ஸ்தோத்திரம். அப்படி இருக்க கூடாது. தேவனுக்கு முன்பாக பா போய் நிற்கும் போது உடம்பு களைச்சு போய் நிற்கும். நான் இப்படிதான் இன்னொரு வார்த்தையில சொன்னா, அது பழம் தீட்டி கிளீனா ஒரு கத்தி, இன்னொரு கத்தி இப்படி சொல்றேன், ஒரு கத்தி இருக்குது, அது உபயோகப்பட்டு தேஞ்சு போன கத்தி, இன்னொரு கத்தி உபயோகம் பண்ணாமலே ஷெல்ஃப்ல பளபளன்னு இருக்கிற கத்தி. இதுல எந்த கத்தி நல்ல கத்தின்னு நினைக்கிறியோ? உபயோகப்படாமலே பளபளன்னு இருக்கிறத விட உபயோகப்பட்டு தேஞ்சு போன கத்தி. சில வீடுகள்ல பாருங்க, கத்தி தேஞ்சாலும் விட மாட்டாங்க, அது அப்படி இப்படி கோணி போயிருக்கும், அதை வச்சு இன்னும் கத்திரிக்கை வெட்டிட்டு கொஞ்சமா மனசாட்சி இருக்கா, இவ்வளவு நாளும் உழைச்ச கத்தி அது அப்படியே தூக்கி ஒரு மாலைகளை போட்டு வச்சு ஒரு பாராட்டி அந்த கத்தைக்கு, சரி நீ ரிட்டையர்ட் ஆகு ஓய்விடு, நான் வேற கத்தையை வாங்குறேன் வாங்குறாங்களா, அது சாகுறவரை அதே தான். சில செருப்பை பாருங்க, புதுசாக ஒரு செருப்பை வாங்கி போடுவோம், அந்த பீத்த அந்த பழைய செருப்பை அது இன்னும் கீழே 2-3 ஓட்டையெல்லாம் ஆனாலும் விட மாட்டாங்க, அது அப்படியெல்லாம் பிசுமித்தனம் பண்றவங்களும் வேற இருக்காங்க. ஆனா வாழ்க்கையை நம்ம வீணாக்க கூடாது. பிரதர், இங்க என்ன பிரதர் செய்றீங்க? சும்மா தான் நிக்கிறேன், சும்மா நிக்கவே கூடாது. எங்க சேர்ந்து சொல்லியிருக்கேன், ஒருத்தர் இங்க இருந்தா அங்க போறான், ஒரு ஊழியக்காரன் இங்க இருந்து அங்க நடக்கிறாருன்னு வைங்க, இப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் நடந்தீங்களே, எதுக்காக நடந்தீங்கன்னு கேட்பேன். சும்மா தான் நடந்தேன் பாஸ்டர். சும்மா நடந்தீங்களா? சும்மா நடக்க உனக்கு நேரம் இருக்கா? ஏன் அப்படி சும்மா நடந்த? இதனால ஆட்கள் என்னன்னா, நம்மள கண்ட உடனே நடக்கவும் மாட்டேன். பாஸ்டர் வர்ற ஒரு கார் உள்ள வருதுன்னு உடனே தலைகள் சட்டு சட்டுன்னு சுவர்கள் தூணுக்கு பின்னால சட்டு சட்டுன்னு தலைகள் போகும். எனக்கு தான் உடம்பெல்லாம் கண்டிருக்கேன், நான் பாக்குற மாதிரி பார்க்க மாட்டேன், பார்க்காத மாதிரியே பார்ப்பேன், பின்னால திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பாமலே பின்னால எவன் என்ன பண்றான் எல்லாம் திரும்பாமலே பார்க்க முடியும். எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை, மந்திரவாதி இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவன் நான் பார்த்துட்டேன், பாஸ்டர் பார்த்துட்டாரு, நான் அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 3 தடவை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி பாஸ்டர் பார்க்கல நினைச்சுக்கிட்டு அதுக்கு நைஸா வரும். நீ யாரு, உன் குளம் என்ன, கோத்திரம் என்ன, உன் மூஞ்சி என்ன, உன் ஏன் செட்டு உங்களுக்கு தெரியும். அப்படி வச்சுப்போம் மக்கள். இந்த திறமைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களை ஆண்டவர் ரட்சித்து பரிசுத்தாவி கொடுக்கும் போது அதே திறமைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்க நேரத்தை வீணாக்காதீங்க, உங்களுடைய சமயத்தை வீணாக்காதீங்க. சங்கீதத்துல வருது, ஜாதிகள் கொந்தளித்து விருதா காரியங்களை சிந்திப்பானேன். சங்கீதம் 2:1 விருதா காரியத்தை சிந்திப்பானேன். Why they are wasting their thinking? வீணா சிந்திக்கிறது, இப்படி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சும்மாதான் நடக்காததெல்லாம் யோசிக்கிறது, வம்பான கற்பனைகளாம் யோசிக்கிறது, வீணான கற்பனைகளை யோசிக்கிறது, நடக்காததெல்லாம் உட்காந்து யோசிச்சு ஏன் டைமை வேஸ்ட் பண்ணணும்? அதுக்கு பதில பைபிள் வாசித்தாலாவது தேவ வசனம் உங்களுக்குள்ள போய் சிருஷ்டிக்கும். Do you know that by the word of God can create something inside you? உங்களுக்குள்ள பைபிள் வசனம் வந்து சில நல்ல காரியங்களை சிருஷ்டித்திடும். கிரியேட்டிவ் பவர் இருக்குது பைபிளுக்கு. சொல்லுங்க என்ன பவர் இருக்குன்னு? கிரியேட்டிவ் பவர். உங்களுக்குள்ள என்ன இல்லையோ அதை பைபிள் வசனம் வந்து சிருஷ்டித்திடும். எல்லா திறமைகளையும் பைபிள் வசனங்கள் உங்களுக்குள்ள சிருஷ்டிக்கும். மனிதர்கள் வார்த்தைகளை வீணாக்குகிறார்கள். என் நாவு, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, என் நாவு விரைவா எழுதுனுடைய எழுத்தாணி. சங்கீதம் 45:1 தேவனுக்காக வாழணும். நம்ம பேசினா தேவனுடைய காரியங்களை பேசணும், யோசிக்கிறது கூட வீணா யோசிக்க கூடாது. 2 Corinthians 1:17 சொல்லுகிறது, நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ என்று பவுல் சொல்றேன். அப்போ
வேஸ்ட் சிந்தனையே நமக்கு இருக்கக்கூடாது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய யோசனைகள் நிறைய, அவருடைய ஆலோசனைகள் மனலத்தனையாக இருக்கிறது. 139 சங்கீதத்தில் 20 வசனத்திலிருந்து பாருங்கள், நிறைய தேவனுடைய ஆலோசனைகள் நிறைய இருக்குது. நமக்கு அந்த யோசனைகள்லாம் அவர் தருவார். அப்போ நம்ம பிரயாசமும் வேஸ்ட் ஆகக்கூடாது, வீணாக பிரயாசப்படக்கூடாது பைபிள் சொல்லுகிறது. அப்போது நம்ம ஒரு வேலை செஞ்சால் சக்ஸஸ் ஆகணும், நம்ம தொட்டால் ஒரு காரியம் தொட்டால் அது முடியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீணாக நான் பிரயாசப்பட்டது இல்லை என்கிற மகிழ்ச்சி அந்நாளிலே எனக்கு உண்டாக வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். 1 Corinthians 15:10 நான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் சொல்கிறேன். நான் போராடி பிரயாசப்பட்டு ஒரு காரியம் செய்யணுமானா அது இயேசு கிருபை கொடுக்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று நம்ம ஒரு வசன வாசனம் வெளிப்படுத்தல 6:6 திராட்சரசத்தை எண்ணெயும் சேதப்படுத்தாதே. டோன்ட் வேஸ்ட் ஆயில், டோன்ட் வேஸ்ட் த வைன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணெய் திராட்சரசம் ரெண்டுமே நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு அடையாளம். அதை வேஸ்ட் ஆக்காதே, சேதப்படுத்தாதே. எண்ணெயை சேதப்படுத்தாதே, அபிஷேகத்தை சேதப்படுத்தாதே, வீணாக்காதே. உன் வார்த்தையை வீணாக்காதே, உன் சிந்தனையை வீணாக்காதே, அபிஷேகத்தை வீணாக்காதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எலியேசர் என்கிற ஆபிரகாமுடைய வேலைக்காரனை பற்றி ஆதியாகமம் 24:33 சொல்லுது, நான் வந்த காரியத்தை முடிக்கும் முன்னே புசிப்பதில்லை, நான் சாப்பிட மாட்டேன். வீட்டுக்காரங்க சொல்றாங்க வந்து சாப்பிடு, ஆனா எலியேசர் சொல்றான் நான் வந்த காரியத்தை முடிக்கும் முன்னால சாப்பிட மாட்டேன்ன்றார். எனக்கு அதே புத்தி தான், பைபிள் புத்தி தான் எனக்கு இருக்கும். என்னை அப்படிதான் ஆண்டவர் வளர்த்தேன், நான் காரியத்தை முடிக்கும் முன்னால சாப்பிட மாட்டேன். இப்பெல்லாம் அப்படி இல்லை, இப்போ உள்ள ஊழியக்காரங்கெல்லாம் வித்தியாசம். நாங்கள் எனக்கு எல்லாம் ஒரு 19 ஊழியக்காரன் வீடு சந்திக்க அனுப்புவோம், ரெண்டு பேரா. அதில் ஒரு ஊழியக்காரன் வந்து என்ன சொல்கிறார், பாஸ்டர் இந்த ஊழியக்காரரை கூப்பிட்டு போனேன் என் கூட ஊழியத்துக்கு. அந்த வீட்டில் வந்து ஜிலேபி வச்சாங்க ஒரு தட்டில், நான் அவங்ககிட்ட பேசிட்டு திரும்பி பார்க்குறேன், ஒரு ஜிலேபி இல்லை பாஸ்டர். இவர் அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டாங்க. கொஞ்சமாவது மரியாதைக்கு அந்த வீட்டுக்காரங்களுக்கு என்று ரெண்டு வைக்கக்கூடாத பாஸ்டர், எனக்கு ரெண்டு வை ஒரு துண்டு வைக்கப்படாத பாஸ்டர். அவ்வளத்தை அந்த பிரதருக்கு, அந்த பிரதர் அந்த குறிப்பிட்ட பிரதருக்கு இதான் வேலை. அவருக்கு தின்னுகிட்டே இருக்கணும், அவரும் உள்ளேக்காரர் தான், தப்பு ஒன்றும் இல்லை. வயிறு கேட்கறது தின்றார், வயிறுக்கு தானே தின்றார் பாவம், என்ன பண்ண. ஆனால் அவருடைய செட்டப் அப்படி, நம்முடைய கெட்டப் இப்படி, புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம். அதனால எலியேசருடைய செட்டப் எப்படின்னா, அவன் நான் வந்த காரியத்தை முடிக்கும் நிறைய சாப்பிட மாட்டேன், வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்றேன்னா. அப்படி ஊழியக்காரங்களும் இருக்காங்க வாலிபர்கள், உங்களுக்கு சொல்லுவேன், வேலையை முடிக்கும்னால நான் சாப்பிட மாட்டேன். கங்கணம் கட்டி வேலை செய்யுங்க, வேலையும் முடிப்பீங்க, உங்களுக்கு நல்ல பேரும் வரும். அதுக்குள்ள சாப்பாடு போயிருமே, அந்த ஒரு சாப்பாடு தான் போயிருக்கும், ஆனால் லைஃப் லாங் உங்களுக்கு பெரிய சாப்பாடு. வேலையை முடிச்சிட்டீங்கன்னா லைஃப் லாங் சாப்பாடு. அவனுக்கு இந்த ஒரு சாப்பாடோட வாழ்க்கை முடியுது. போ, ஒரு நாள் சாப்பாடு வேணுமா, வாழ்க்கை முழுவதும் சாப்பாடு வேணுமா? அதுதான் கணக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய்ப்புகளை வேஸ்ட் பண்ணாங்க. காட் கிவ்ஸ் சான்ஸ் பட் நெவர் வேஸ்ட் யுவர் சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். காட் கிவ்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல நல்ல சான்ஸ் கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு சபையை கொடுக்குற பெரிய சந்தர்ப்பம், நல்ல ஊழியம் செய்ய சான்ஸ் கிடைக்குது கேம்புகளில் தானே. நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நல்லா, தேவன் சந்தர்ப்பம் கொடுக்குற, பேச சந்தர்ப்பம் கொடுக்குற, பாட்டு பாட சந்தர்ப்பம் கொடுக்குற. சேர்ச்சில் பாருங்கள், கொயர் இருக்குது, மியூசிக் போடுறதுக்கு எல்லாம் சான்ஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேவன் கொடுப்பார். அதை நீங்கள் பயன்படுத்தணும், வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி கண்டுபிடிங்க. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன்னே இளைப்பார மாட்டான் என்று Ruth 3:18 வருது. அப்ப நமக்கு ஒரு வேலையை கொடுத்தா வேலையை முடிக்கும் முன்னால இளைப்பார மாட்டேன். சிலர் வேலை நடந்தேன்னு முடியா என்ன, எனக்கு தூக்கமாக வருது, இன்று போய் தூங்கிடுவான். வேலையை முடிக்காம சாப்பிட மாட்டேன், வேலையை முடிக்காம தூங்க மாட்டேன் அப்படின்னு கிறிஸ்தவ வாலிபர்கள் இருக்கணும். பஸ்தாவி ஏன் கொடுக்குறாரு? அதுதான் சில வேலை செய்யும் போதே தூங்குவாங்க. அப்படிலாம் ஜெயிச்சு கத்த ஜெயிக்க கிருப கொடுப்பார் ஆண்டவர், ஸ்தோத்திரம். அப்புறம் அப்படிதான் கடமைகள் எல்லாம் அநேகருக்கு குவிந்து போகுது. அந்த வேலையை முடிக்காதனால கடமை செய்ய வேண்டிய கடமை எல்லாம் குவிஞ்சிடும். ஸோ யூ ஹவ் வேஸ்டட் யுவர் டைம்.
இதனால கடமை குவிப்பு வந்து விட்டது உன் வாழ்க்கையில. ஐயோ நான் இதெல்லாம் செய்ய வேண்டியது செய்யாம போயிட்டேனே, இத்தனை பேருக்கு போன் பண்ணணும் பண்ணாம போயிட்டேனே, இத்தனை பேருக்கு கடிதம் எழுதணும் எழுதாம போயிட்டேனே, இத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணணும் ஜெபம் பண்ணாம போயிட்டேனே, இத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும் சொல்லாம போயிட்டேனே, இத்தனை பேரை போய் சந்திச்சு சர்ச்சு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன், ஐயோ கூட்டிட்டு வர முடியாம போச்சே. பாருங்க எவ்வளவு டைம் வேஸ்ட். தயவு பண்ணி உங்கள் காலத்தை வீணாக்காதீங்க, அடுத்து உங்க பலனை வீணாக்காதீங்க. பலவீனம் பலவீனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் பவர், உங்களுடைய எனர்ஜி வீணாக்காதீங்க. உங்களுடைய காலங்கள் வீணாகி போறதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்க தவறான ஃப்ரெண்டு உடையவங்களா இருந்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டே உங்க காலத்தை வீணாக்கிடும், நீங்க சாதிக்க முடியாமல் போகும். யுவர் பார்ட்னர் இஸ் நாட் குட் பார்ட்னர், நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் நாட் குட் ஃப்ரெண்ட்ஷிப். That's what your days are being wasted. உங்க பார்ட்னர் கரெக்டான ஆளா இருந்தா, சரியான ஆள் இருந்தா வேலையை நீங்க முடிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சில பேர் அனாவசியமான போராட்டங்கள்ல சண்டைகள்ல போய் சிக்கிடுறாங்க, அதனால காலத்தை வீணாக்கிடுறாங்க. வீணான சண்டை வேண்டாம், வீணான புகார்கள் வேண்டாம். தாவீது சொல்லுகிறான், என் ஜனங்களுடைய சண்டைகளுக்கு என்னை விளக்கினீர். அப்படிதானே, ஜாதிகளுடைய சண்டைகளுக்கு என்னை விலகு. அப்போ வீண் சண்டைகளுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா அவங்க காலம் மெயினாகிடும். எத்தனை பேர் வீண் சண்டை, லேசா வாய் சண்டைன்னு வந்து கடைசியில் அடிப்படி சண்டைன்னு வந்து பிறகு கத்தி குத்து காயங்கள் வந்து பிறகு அவன் லைஃப் எல்லாம் சிறையில் இருக்கான், ஹோல் லைஃப் ஜெயிலில் இருக்கான். எத்தனை வாலிபர்கள், திருநெல்வேலி வாலிபர்கள் ஜெயிலில் இருக்கான். எல்லாம் சின்ன சின்ன பையன், இலங்கையில் 14-15 வயசு பிள்ளைங்களை எல்லாம் யுத்தத்துக்கு ஆசை காட்டி யுத்தத்துக்கு கூட்டு தமிழ் ஈழம் போராடுறோம்னு சொல்லி அத்தனை பிள்ளைங்களையும் கொண்டு நான் அந்த கல்லறைக்குள்ளே போனேன் வவுனியாவில் இலங்கையில். அத்தனை கல்லறை எல்லாம் 14 வயசு, 13 வயசு, 15 வயசு யுத்த களத்தில் செத்த ஆள்கள், பெண்கள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், அவ்வளவு மனுஷருடைய வாழ்க்கையை வீணாக்கி போட்டு பிசாசு திருடன் கொள்ளைக்காரனமாக இருக்கிறான். அவன் கொள்ளவன் அழிக்கவும் தான் வரும், பிசாசு உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டான். இயேசு நம்முடைய காலங்கள் வீணாகாதபடி காப்பாற்றுறாரு. தவறான கூட்டாளி இருந்தால் உங்கள் வேலை முடியாது. நல்ல கூட்டாளி இருந்தும் வேலை தவறான வேலையாக இருந்தால் நீங்கள் சாதிக்க முடியாது. யூ ஹேவ் டு சூஸ் த ரைட் ஒர்க். சரியான வேலை, உங்கள் திறமைக்கு ஏற்ற வேலையை சூஸ் பண்ணணும். அங்கேயே நீங்கள் மிஸ்டேக் பண்ணலாம். நான் மிஸ்டேக் பண்ணல பாஸ்டர், நான் வந்து வந்தது வேலை, வந்த வேலை வேற, இங்கே வந்து அவங்க கொடுத்த வேலை வேற அப்படின்னு உள்ளவங்க இருப்பீங்க. நான் இதெல்லாம் சேர்த்து வச்சு ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் படித்த படிப்புக்கு ஆண்டவர் சரியான வேலை கொடுத்து இந்த நாட்டில் உங்கள் காலம் எவ்வளோ இருக்கோ அந்த காலம் வீணாகாதபடி 52 நாளுக்குள்ளே வேலையை முடித்த மாதிரி உங்களுக்கு எத்தனை காலம் ஸ்பான்சர் காலமோ அதுக்குள்ளே போதுமான அளவு நல்ல சம்பாத்தியம், போதுமான அளவு வசதியோடு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் பேசுகிறேன். நீங்கள் இந்த சபையில் உண்மையாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வரும்போது இந்தியாவில் உங்களுக்கு நல்ல சபையை கொடுத்து உங்கள் பிள்ளைகளை நல்ல சபையில் வைப்பாருன்னு திட்டவட்டமாக நான் சாட்சி கொடுக்குறேன். தேவன் இந்த சபையில உங்களை வச்சிருக்கிறார், அந்த சபைக்கு உண்மையா இருக்கும். ஊர் கொண்டாடுற போது நீ எந்த ஊரோ தெரியாது, நான் இந்தியாவில் இருக்கிறதுனால நான் சொல்றேன், இந்தியாவில் நாங்கள் உங்களை வரவேற்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருப்போம். நாங்கள் தயாரா இருப்போம், ஏர்போர்ட்டுக்கு வரமாட்டேன் ஆனாலும் உங்களை வரவேற்க தயாரா இருப்போம். எனக்கு ஆசை நீங்க எல்லாரும் வரும்போது ஏர்போர்ட்ல வந்து உங்களை கூட்டிட்டு போகணும்னு ஆசை. இனி இந்த ஐயா இந்தியா வந்தா நான் வந்துடுவேன் ஏர்போர்ட்டுக்கு காரை கொண்டு, ஏன்னா நம்மளை வச்சு சாப்பாடு போட்டு ஒரு வாரம் உபசரித்து இந்த சிஸ்டர் சாப்பாடு செஞ்சு கொடுத்து உபசரித்து லேஸ் இல்லை, ஒரு ஊழியக்காரரை வரவழைச்சி ஸ்பான்சர் லெட்டரை கொடுத்து கண்டதையும் பண்ணி அவருக்கு ப்ரோக்ராமை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி ஒருத்தர் கஷ்டப்பட்டு பொறுப்பெடுத்துருக்கிறாருல பாஸ் ஆண்டனி ஜார்ஜ். இனி அவர் இந்தியாவுக்கு வரும்பொழுது நான் ஏர்போர்ட்டில் போய் இதுதான் புரிய மாட்டேங்கா அவர் பொக்கை கொடுத்துல கூட்டிட்டு போவேண்ணா, சும்மா விடுவோம், நானே போகலைனாலும் யாரையாவது அனுபவம் செய்யலாம். உடனே மாறிட்டேன், மனுஷனை நம்பவே விட்டுறேன். ஆனால் உண்மையிலேயே நான் அதை விரும்புகிறேன், உங்கள் எல்லாருக்கு தான் சொல்கிறேன், என் மனசை தேவன் அறிவார். உங்களை எல்லாம் நீங்கள் எல்லாம் வரும்போது ஏர்போர்ட்டில் ஒரு ஃப்ளவர் வாசை பொக்கையை கொடுத்து உங்களை வரவேற்கணும், அதுதான் நமக்கு ஆசை.
சென்னையில் ஒரு பெரிய கூட்டம், புரட்சி தலைவி பேசுகிற மாதிரி ஒரு கூட்டம் அமைச்சு பெரிய மைதானத்தில் வச்சாச்சு. கம்பெல்லாம் கட்டி மக்கள் கூட்டம் வரும்போது புரட்சி தலைவிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கம்பு கும்பெல்லாம் கட்டி பெரிய மைதானத்தில் கூட்டம், அதில் பேசுறதுக்கு என்னையும் கூப்பிட்டுருக்கு. கர்த்தர் விசுவாசம் புரட்சி தலைவியாக கூப்பிடணும்ல, அது ஊழியக்காரங்க கூப்பிட்டு நான் போயிருக்கேன். கர்த்தர் விசுவாசம் திடீர்னு புரட்சி தலைவி வரலை, நமக்கு சூப்பர் டைம் கிடைச்சது பிரசன்னா. நான் ஏர்போர்ட்டில் போய் இறங்குறேன், வெளியில் என்னை வரவேற்கிறதுக்கு பூவோட ஃப்ளவர் பொக்கையோட ஆள் நிற்கும். ஐயா அப்படி சொல்லுங்க, ஒன்று ஒரு காரில் ஒரு பெரிய ஹோட்டலில் அங்கேருந்து நேரம் மைதானம், மைதானத்துக்கு போய் பார்க்க பயங்கர கூட்டம், எல்லாம் லாரிகள்லையும் வண்டிகள்லையும் வேன்கள்லையும் ஆளுக்கு வந்து இறங்கியிருக்கு. நமக்கு இறங்கலை, அவ்வளோ யாருக்காக இறங்கினது, புரட்சி தலைவி வருதுன்னு சொல்லிட்டு. புரட்சி தலைவன் ஒருத்தன் வருவான்னு யாரும் எதிர்பார்க்க, நான் போனேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சென்னையில் அந்த பெரிய மைதானத்தில் அது நமக்கு தேவன் கொடுக்குற சான்ஸ். சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். இந்த இந்த ஊழிக்காரருடைய வார்த்தையை கேட்குற உங்களுக்கு இதேவோட வார்த்தையாக தான் இருக்கு. இந்த சத்தத்தை கேட்க உங்களுக்கு கர்த்தர் அருள் புரிந்தார். ஆனால் இதே மாதிரி கர்த்தர் என்னைக்காவது உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வாதமாக்கி உங்களை வரவேற்கிறதுக்கு ஆட்களை வச்ச பூமியிலையும் வரவேற்பு. பரலோகத்தில் இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு போகும்பொழுது அங்கேயும் உங்களுக்கு வரவேற்பு இருக்கு. ஒரு ஐயா வந்து சென்னை இதில் முடிச்சிருக்கேன், என்ன நேரம் ஆகி சொல்லப்பா, நான் இந்த செய்தி கொஞ்சம் நீண்டுகிட்டே போகும், செய்தியில் முடிச்சிடும். அப்போ ஒரு ஐயா வந்து ஒரு மிஷினரி வந்து இந்தியாவில் ஊழியம் செஞ்சு கஷ்டப்பட்டு பல வருடம் ஊழியம் செஞ்சு வயசாகிட்டவர், வாலிபனாக வந்தவர் வயசாகிட்டார். அப்படி ஊழியம் செஞ்சுட்டு அவர் தியாகத்தோடு ஊழியம் செய்யணும். இந்த காலத்தில் வந்த மிஷினரிகள் பயங்கர தியாகம், சிவகாசி வட்டாரத்தில் ரேக்லேருந்து துறைன்னு சொல்லி அவர் தொப்பி அவர் போட்ட தொப்பியில் வந்து வீடுகளில் கூழ் வாங்கி குடிச்சிட்டு ஊழியம் செஞ்சவர். பெட்ரோமாக்ஸ் தலையை பெட்ரோமாக்ஸ் லைட்டை தலையில் தூக்கிட்டு ரோட்டில் போய் நின்று பிரசாரம் பண்ணுவாங்க. அமெரிக்காவிலேருந்து வந்தவர், இங்கிலாந்துலேருந்து வந்தவங்க அப்படி ஊழியம் செஞ்சால், இந்தியாவில் வந்து ஊழியம் செஞ்சால், அப்போ இந்தியாக்காரன் எவ்வளவு ஊழியம் செய்யணும், புரியுதோ புரியப்பட்டேங்க. அந்த இதயம் தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். செய்தா திருத்தருவாகல, கிராம கிராமம் அப்போ வீடு வீடாக போ, நான் போகிற வீடெல்லாம் குனிஞ்சிட்டு தான் போகும். அவ்வளவு எளிய வீடுகள், தரையில் முழங்கால் போட்டு எழுமனா இந்த இந்த இடத்துல நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டு போவேன், இங்கே அழுக்கு இங்கே அழுக்கு. காரணம் அந்த வீட்டுக்குள்ள ஊற்று தண்ணீர் பாயெல்லாம் அழுக்கு பாய். நான் நினைப்பேன் அழுகையா வரும், ஐயோ இந்த தண்ணிக்குள்ள எப்படி படுப்பாங்க, வேற வழி இல்லை. அங்க முழங்கால் போட்டு ஜெபிப்பேன், ஆண்டவரே இவங்களுக்கு நல்ல வீடு இருக்கணும். அப்படி ஜெபிச்ச வீடு அவங்க வீடெல்லாம் இப்போ ஆண்டவர் வீடு கட்டி மாடி வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணணும். பாச எனக்கு அவங்கள பார்த்து சந்தோஷமா இருக்கும். கத்தாவே ஜெபத்தை கேட்டு ஏன் வீடு மாதிரி நினைப்பேன். நம்ம அழுகம் அந்த வீடு கர்த்தர் அவங்களுக்கு தந்தார், ஏன் வீடு மாதிரி நினைப்பேன், அவங்களுக்கு வீடு கிடைச்சா எனக்கு கிடைச்ச மாதிரி. அப்படி இருக்கும்போது உங்களுக்காக நான் கட்டாயம் ஜெபம் பண்ணுவேன். உங்களுக்கு கர்த்தர் இடம் கொடுத்து, வீடு கொடுத்து, நிலம் கொடுத்து, கல்யாணம் கட்டாதவங்களாக இருந்தால் நல்ல மனைவி, ஆனால் ஒரே மனைவியை தான் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு, மனைவி மேலே அன்பு வைங்க, கல்யாணம் கட்டணும். இவர் வந்து நிறைய ஊழியம் செஞ்சுட்டு வயசாகிட்டு இங்கிலாந்துக்கு திரும்புகிறாங்க. இந்த மிஷினரி கப்பலில் போகிறார், இந்த ஏரோப்ளேன் கிடையாது, கப்பலில் போகிறார். கப்பலில் போகும்போது நினச்சிக்கிட்டே போகிறார், 40 வருஷம் ஊழியம் செஞ்சோம், மிஷினரி ஊழியம் செஞ்சுட்டு சொந்த தாய்நாடு திரும்புகிறோம், தாய்நாட்டில் நம்மளை வளர் வரவேற்க போகிறாங்க, மலர் கொத்து கொடுத்து வரவேற்பாங்க நினச்சிட்டு போகிறாரு. கப்பல் கரையை நெருங்கும் போது கரையில் பார்க்குறாரு, கரையில் ஒரே கூட்டம் நிற்குது, எல்லாம் மாலையும் வந்து இதுவும் கையில் வச்சு பண்ணிடுறேன். நம்மளை வரவேற்கிறது எவ்வளோ பேர் வந்திருக்காங்க நினச்சிட்டு இருக்கிறாரு. திடீர்னு படகுகள் வருது, மோட்டார் படகுகள் வருது. இவர் நினைச்சார், இவ்வளோ நாள் ஊழியம் செய்த எனக்கு வரவேற்பு கொடுக்க மோட்டார் படகு வருது, நீ கூட்டிகிட்டு போ. பார்த்தா படகு வந்துச்சு, திடீர்னு பார்த்தா அந்த கப்பலில் இருக்கிற ஒரு அரசியல்வாதியை எல்லாரும் சூழ்ந்து கூட்டி கொண்டு படகுல ஏற்றி கரையை நோக்கி படகெல்லாம் போகுது.
அந்த அரசியல்வாதியின் அறையில் இறங்கின உடனே வான வேடிக்கைகள் எல்லாம் போட்டு மலரெல்லாம் தூவி அவருக்கு ஃப்ளவர் பொக்கே கொடுத்து அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த கடற்கரையில் ஒரு ஆளும் இல்லை, அவ்வளோ பேரும் போயிட்டாங்க. இவரை கூப்பிட ஆளும் இல்லை. கப்பலில் தண்டனையாக நின்று அழுகிறார். 40 வருஷம் ஒளி செஞ்சன ஐயா பரலோக தேவனுக்கு, உண்மை தெய்வமாக இயேசுவுக்கு நான் இவ்வளோ வருஷம் ஒளி செஞ்சனே, என்னை வரவேற்க ஒரு ஆள் கூட வரலையா அப்படின்னு அவருக்கு அழுக உண்டு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே அவனுடைய கரை வந்துட்டுது, ஓம் கரை இன்னும் வரல. என்னைக்கு ஓம் கரை வருதோ அப்போ பாரு ஓம் வரவேற்பேன்னு சொல்லிட்டு ஒரு தரிசனத்தை காட்டினா பரலோகத்தை. பரலோக மகிமை ஒரே வெளிச்சம், தேவ தூதர்கள் வெண்ணங்கி தரித்து அவங்க எல்லாம் வரவேற்கிறதுக்கு நிற்கிறாங்க. ஆண்டவர் இயேசு சிங்காசனத்தை விட்டு எழுந்து இந்த மனுஷன் இந்த மிஷினரியை வரவேற்கிறது அப்படி எழுப்பி நிற்கிற இந்த காட்சியை கண்ட உடனே ஆண்டவரே இந்த வரவேற்பு வர்ற வரைக்கும் எனக்கு இந்த உலகத்தில் எந்த வரவேற்பும் வேண்டாம், உமக்காக நான் காத்திருப்பேன் அப்படின்னு அதான் உங்களுக்கும் சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த உலகத்தில் வேலை இருக்கு, சபையில் ஊழியம் இருக்குது, கர்த்தருக்காக எழுப்பி ஆசைங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, காலத்தை வீணாக்காதீங்க, பணத்தை வீணாக்காதீங்க, உழைச்சி 52 நாளுக்குள்ள ஒரு பெரிய வேலையை செய்யுங்க, அந்த கணக்கில் நீங்கள் வேலை செய்யுங்க, காலம் வேஸ்ட் ஆகாதபடி செய்யுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே நேரம் உங்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே வரவேற்பு கொடுக்க காத்திருப்பார், அவருடைய தூதர்கள் உங்களை வரவேற்பான். ஆண்டவர் சோதரம் இயேசுக்காக நான் 18 வயசில் ஊழியத்துக்கு வந்தேன். யாரும் சின்ன வயசுக்காரனை மதிக்க மாட்டேன், ஆனால் பரலோக ராஜா என்னை மதிச்சு என்னை ஊழியத்துக்கு எடுத்தார். உங்களை அறிவை பார்த்து எடுக்க மாட்டார், திறமையை பார்த்து எடுக்க மாட்டார், உங்க கையில் காசு பணம் இருக்கிறத பார்த்து எடுக்க மாட்டார், எதை பார்த்து எடுக்காரோ தெரியல, அவர் எடுத்தா எடுத்தது தான் கர்த்தருக்கு சொல்றார். அவர் செலக்ட் பண்ணா செலக்ட் பண்ணது தான். இந்த சர்ச்சுக்குள்ள இப்போ வந்திருக்கிறவங்க எல்லாரையும் சொல்றேன், ஜீசஸ் ஹஸ் செலக்டட் யூ, அவ்வளவுதான். அதர்வைஸ் யூ வில் நாட் பீ ஹியர். இயேசு உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறார், உங்களை என்னத்தை கண்டாரோ தெரியல, உங்களை செலக்ட் பண்ணிட்டார். உங்களுக்கு விரோதமாய் எவனும் முறுமுறுக்க முடியாது, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காது, உங்களை வாழாத்தாமல் தலையாக்குவார், உங்களை உயர்த்துவார், உங்களை உபயோகிப்பார், உங்கள் காலம் வீணாகாது, உங்கள் பிரயாசம் வீணாகாது, எங்களோட பிரயாசமும் வீணாகாது. ஆமென். ஜெபம் பண்ணட்டுமா? அப்படி உட்கார்ந்து ஜெபம். அதுக்கப்புறம் கூட்டம் முடிச்சு நினைவாங்க, இனிதான் கூட்டம் இருக்கு, பரவாயில்லையா? ஜோம் பண்ணோன்னா எல்லாரும் ஜோம் பண்ணு, ஏன்னா முடிச்சு நம்மளை விட்டுருவாங்க, ஸ்பீடாக ஜோம் பண்ணால் நிற்கிங்க நீங்கள். இப்போ சின்சியராக ஜோம் பண்ணும். ராத்திரிக்கு எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரீங்க, கூட்டிகிட்டு வரீங்க தானே, 5 பேர் 10 பேர் கொண்டு போய் ஜப குறிப்பு எழுதி ரெடி பண்ணுவோம். இதே வேலையாக நீங்கள் ஆண்டு சோதரம் ராத்திரி கூட்டத்தில் இடித்து இடித்து ஒருத்தர் மணி மேலே ஒருத்தர் உட்காந்துக்கிறாண்டி, ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து. கல்யாணம் கட்டாத வாலிபர்கள் ஒருவரும் நாற்காலியில் உட்காரவே கூடாது, குண்டானவங்க கல்யாணம் கட்டி நொந்து போனவங்க சேர்ல உட்காரட்டும். புரியுதா? புரிய மாட்டேங்க. மற்றவங்கெல்லாம் சேர்ல உட்கார, கீழே உட்காரும். கத்திரி சோதரம் சாயங்காலம் செய்தி கேட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம். விசேஷமாக உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கேட்குறேன். இப்போ ஒரு சுருக்கமாக ஒரு ஜெபம் பண்ணுறேன். உங்களுக்கு வேஸ்ட் எதுவும் ஆகாதபடி, ஊழியத்தில் வந்தவங்க உங்கள் காலம் வேணாகாதபடி நான் சொல்லுவேன். கண்ணில் மூடுங்க, தலை மட்டும் உயர்த்துருங்க. ஹல்லேலூயா. 52 நாளுக்குள்ள முடிக்கிறத 5 வருஷம் 10 வருஷமாக இழுத்துட்டு கிடக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் பாஸ்டர். அந்தந்த வேலையை அந்தந்த காலத்தில் நான் முடிக்கிறதுக்கு எனக்கு கிருபைக்காக ஜெபிங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன். பசுமங்கள தேவனை பிதாவே, இந்த காலை கூட்டத்துக்காக சோதரமுப்பா, இந்த வாலிபர்கள் பேர் கொஞ்சம் பெரியவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய காலங்கள் நெகமையாவின் காலங்கள் போல எவ்வளவு ஜாக்கிரதையாக ஞானமாய் போய் 52 நாளுக்குள்ள அலங்கத்தை கட்டி முடித்தோம். நாங்கள் அறைகுறையாய் வாழாதபடி முழுமையாய் வாழ வேலைகளை முடிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. என்னப்பா செய்யணும் சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறோம் ராஜா. உங்கள் சபை கட்டுவதற்கு நாங்கள் என்னையா செய்யணும் ஐயா? நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா.
ஆண்டவரே சொல்லுங்க நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா, இந்த ஊழியத்துக்கு நாங்க என்ன செய்யணும் அப்பா, எங்க இனமும் ஜனமும் ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்க என்னையா செய்யணும் சொல்லுங்கப்பா. ஐயா உண்மையிலேயே நாங்க நிறைய வேஸ்ட் பண்ணிருக்கிறோம், எங்க நேரங்களை வேஸ்ட் பண்ணிருக்கிறோம், எங்க யோசனையை வேஸ்ட் பண்ணிருக்கிறோம், காசு பணத்தை வேஸ்ட் பண்ணி